Hello everyone, அனைவருக்கும் வணக்கம். How are you all? I hope you all are doing good in this pandemic situation. Stay home and be safe and secure. Today we are going to learn English subject from class 5, worksheet number 3. இன்னைக்கு நாம 5ஆம் வகுப்பு ஆங்கில பாடத்தில் கொடுக்கப்பட்டுள்ள வொர்க்ஷீட் மூன்றுக்கான விடைகளை படிக்க போகிறோம். வாங்க படிக்கலாம். கம் லெட் அஸ் லேர்ன் த லெசன். டேர்ம் 1, வொர்க்ஷீட் நம்பர் 3, யூனிட் 1, எக்ஸ்ப்ளோரிங் ஸ்பேஸ், லெட் அஸ் ஸ்பீக் அண்ட் லெட் அஸ் ரைட். 1. கம்ப்ளீட் த டயலாக் பிட்வீன் த சாண்ட் அண்ட் தி எர்த் யூசிங் த வேர்ட்ஸ் கிவன். இங்கே கொடுத்துருக்குற வேர்ட்ஸை வச்சு சன்னுக்கும் எர்த்துக்கும் இடையில இருக்கிறோடைய டைலாகை கம்ப்ளீட் பண்ண சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் 1, க்ரீன் ஹவுஸ், ஹியூமன்ஸ், ட்ரீஸ் சஃபர் ஒரிட். ஃபஸ்ட்டு சன் தான் ஸ்டார்ட் பண்ணுது டைலாகை. ஹாய் எர்த், ஹவ் ஆர் யூ? யூசிங் டூ டல். எப்படி இருக்க? நீ பார்க்கறதுக்கு ரொம்ப சோகமாக தெரியுறியே அப்படின்னு சன் தான் ஃபஸ்ட்டு கேட்குது. இந்த வேர்ட்ஸ் க்ரீன் ஹவுஸ், ஹியூமன்ஸ், ட்ரீஸ் சஃபர் ஓரிட், இந்த வேர்ட்ஸ்லாம் பேக் சைடு இருக்குது. அது ஒவ்வொரு தடையும் டேர்ன் பண்ணி பார்க்க முடியாதுங்கிறதுக்காக இங்கே எழுதி வச்சுருக்கிறேன். அதுக்கு எர்த் ரிப்ளை பண்ணது பாரு, எஸ் யூ ஆர் ரைட், ஐ ஆம் டேஷ். இப்போ இதில் எது வரும்? ஒரிட். நான் டல்லாக இருக்கிறதுக்கு காரணம் ஏதோ ஒரு கவலை இல்லையா, அதனால் ஒரிட் அப்படின்னு நீங்கள் எழுதிக்கலாம். அதுக்கு சன் கேட்குது, What happened? என்ன நடந்துச்சு? Earth சொல்லுது, I am polluted every day by the dash. This pollution had decreased my resistance, which is stopped your ultraviolet rays from reaching my surface. இப்போ என்ன சொல்லுது Earth? நான் ரொம்பவே மாசு அடைஞ்சிகிட்டே வந்துக்கிட்டு இருக்கேன். என்னோட தடுக்கும் திறன், ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பொல்யூஷனை தடுக்கிறதுக்கு இருக்கக்கூடிய என்னோட சக்தி குறைஞ்சிக்கிட்டே வருது. ஏன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ்னால் அல்ட்ரா வயலட் ரேஸை வந்து நான் என்னோடய சர்ஃபேஸுக்கு வரவிடாமல் தடுத்துக்கிட்டு இருந்தேன். அந்த சக்தி என்னக்கிட்டே இருந்து இந்த பொல்யூஷன்னால் குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லுது. அப்போ யார் பொல்யூட் பண்ணுறது? ஹியூமன்ஸ். அதனால் ஹியூமன்ஸ் அப்படின்னு இங்கே எழுதிக்கிறோம். அடுத்தது சன் சொல்லுது, இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் ஹியூமன்ஸ் ஸோ லெட் தம் டேஷ். மனிதர்கள் தானே இதெல்லாம் செய்கிறாங்க, அப்போ அவங்க என்ன ஆகட்டும்னு சொல்லியிருக்கோம்? சஃபர். அவங்க செஞ்ச தப்புனால அவங்க சஃபர் பண்ணட்டும், கஷ்டப்படட்டும் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு எர்த் சொல்லுது, ஓ நோ, ப்ளீஸ் ஃபர்கிவ் தேம் அண்ட் கேன் யூ ஸ்டாப் எமிட்டிங் யுவர் ஹார்ம்ஃபுல் ரேஸ்? தே ஹவ் இன்க்ரீஸ் த டேஷ் எஃபெக்ட். நாம் வந்து எந்த எஃபெக்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம் சொல்லுது, க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட். ஸோ க்ரீன் ஹவுஸ் எஃபெக்டெல்லாம் இப்போது ஹியூமன்ஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. அதனால் அந்த ஹார்ம்ஃபுல் ரேஸை விடுறதை மட்டும் நீ கொஞ்சம் ஸ்டாப் பண்ணு, அவங்கள மன்னிச்சிட்டு அப்படின்னு சொல்லி அர்த்து கேட்குது. அதுக்கு சன் சொல்லுது, இஃப் ஐ ஹாவ் டு ஃபர்கிவ் தேம் தே மஸ்ட் ஸ்டாப் கட்டிங் ட்ரீஸ். உண்மையிலே நான் அவங்கள மன்னிக்கணும் அப்படின்னா அவங்க மரங்களை வெட்டுறதை நிறுத்திடணும் அப்படின்னு சொல்லி சன் சொல்லுது. அதுக்கு எர்த் சொல்லுது, ஐ வில் அட்வைஸ் தெம் டு பிளான்ட் மோர். எதை நடுறதுக்கு அட்வைஸ் பண்ணும் எர்த்து? ட்ரீஸ். ஸோ ட்ரீஸ் அண்ட் அவாய்ட் டீஃபாரஸ்டேஷன் அண்ட் யூஸ் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ். காடுகளை அழிப்பதையும் பிளாஸ்டிக் பயன்படுத்துகிறதையும் நான் குறைச்சிக்க சொல்லி, அவாய்ட் பண்ண சொல்லி, தவிர்க்க சொல்லி அட்வைஸ் பண்ணுவேன்னு சொல்லுது எர்த்து. இது சன் சொல்லுது, இஃப் ஸோ ஐ வில் ஹெல்ப் யூ டு கீப் தி எர்த் கூல் அண்ட் வார்ம். அப்போ என்ன சொல்லுது, அது மக்கள் அது மாதிரி செஞ்சாங்க அப்படின்னா பூமியை கூலாகவும் வார்மாகவும் வைக்கிறதுக்குன்னு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுது. எர்த் சொல்லுது, தேங்க்யூ ஃப்ரெண்ட், ஐ ஹாவ் அ கிரேட் ரிலீஃப் ஆஃப்டர் ஹேவிங் அ குட் டைம் வித் யூ. உங்க கூட பேசுனதில் நான் ரொம்பவே இப்போது நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அர்த் சொல்லுது. சில நமக்கு தெரிஞ்சிக்கிற விஷயமா என்ன, நம்ம நிறையா ட்ரீஸ் எல்லாம் வெட்டுறதை விட்டுட்டு மரங்கள் நடுறதுக்கு பழகணும்.
Which one do you think is correct? Speak a few lines and write a slogan about the one you choose. Cutting down trees, planting trees. மரத்தை வெட்டுறது சரியா நடுறது சரியான்னு கேட்குறாங்க. நடுறது தான் சரி, அதனால் அதை டிக் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ எதை நம்ம சூஸ் பண்ணுறோமோ அதை வச்சு ஒரு ஃபியூ லைன்ஸ் ஸ்லோகன் எழுதி சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன எழுதலாம் பார்த்தீங்கன்னா, பிளான்ட் ட்ரீஸ் டு சேவ் your life, to save your generation, to save the world from destruction. தேர்ட் ஒன் பார்த்தோன்னா, சூஸ் த கரெக்ட் பொலைட் எக்ஸ்ப்ரெஷன். இதில் கரெக்டான மரியாதைக்குரிய எக்ஸ்ப்ரெஷன் எதுன்னு கேட்குறாங்க. ஏ சிட் டவுன், பி டேக் யோர் சீட். சிட் டவுன் சொன்னோன்னா ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்கும், அது டேக் யோர் சீட்னா இன்னும் கொஞ்சம் மரியாதையோடு சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ டேக் யோர் சீட்டு தான், டேக் யோர் சீட்டு தான் polite expression. Fourth one, this is an informal letter to your uncle. Read it clearly and fill in the blanks with the suitable words given in the box. Informal letters க்கு என்னென்ன வேர்ட்ஸில் தேவையான ஒரு சில வேர்ட்ஸ் இங்கே இருக்குது, அதை கரெக்டான இடத்துல நாம் எழுதணும். ஃபஸ்ட்டு place, date எழுதியாச்சு. அடுத்தது க்ரீட்டிங் நம்ம எழுதணும். அதுக்கு க்ரீட்டிங்க்கு இங்கே அங்கிளுக்கு ஆப்டாக நம்ம எழுத வேண்டிய பயன்படக்கூடியது டியர். ஸோ டியர்னு எழுதிடலாம். அடுத்து ஹவ் ஆர் யூ, ஐ ஆம் ஃபைன். ஐ ஹர்ட் தட் யூ ஹவ் காட் அ டேஷ் இன் யுவர் ஆஃபீஸ். ஆஃபீஸில் என்ன கிடச்சிருக்கோம், ப்ரொமோஷன். ஸோ செகண்ட் ஒன் ப்ரொமோஷன். அடுத்தது கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் தட் அங்கிள். நெக்ஸ்ட் சண்டே ஐ எம் கோயிங் டு பார்ட்டிசிபேட் இன் ஸ்போர்ட்ஸ் மீட் டு பி கண்டக்டட் இன் மை ஸ்கூல். ஐ ஹாவ் த டேஷ் தட் ஐ வில் டெஃபினெட்லி வின் த ப்ரைஸ். ப்ரைஸை வின் பண்ணோன்னு என்ன இருக்கும், கான்ஃபிடென்ஸ். ஸோ கான்ஃபிடென்ஸ்னு இங்கே எழுதிக்கிறோம். ஐ எக்ஸ்பெக்ட் யூ டு கம் ஃபார் த மீட் அண்ட் சப்போர்ட் மீ. அடுத்தது பார்த்தீங்கன்னா, டேஷ் மை ரிகார்ட்ஸ் டு மை பிலவட் ஆண்ட். ஆண்ட்டுக்கு ரிகார்ட்ஸ் என்ன சொல்ல சொல்லுவோம், கன்வே பண்ண சொல்லுவோம். ஸோ கன்வே மை ரிகார்ட்ஸ் டு மை பிலவட் ஆண்ட். யுவர்ஸ் அப்படின்னு போட்டு லவ்விங்லி வீராஜு. அட்ரஸ் ஆன் தி என்வெலப். இங்கே யார் லெட்டர், யாருக்கு இந்த லெட்டர் போய் சேரணுமோ அந்த அட்ரஸை இங்கே எழுதிடலாம். அட்ரஸுக்கு அங்கிளோட நேம் எழுதணும், அதுக்கு மேபி மிஸ்டர் ரோஷன். அடுத்தது டோர் நம்பர் எழுதணும் இல்லையா, 15 வெஸ்ட் ஸ்ட்ரீட் மதுரை. உங்களோட அங்கிளோட அட்ரஸ் எழுதிடலாம். 5th one, fill in the blanks with the appropriate parts of the friendly letter given in the box. ஃப்ரெண்ட்லி லெட்டருக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு 4 வேர்ட்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வர வேண்டியது டேட், செகண்ட் வர வேண்டியது க்ரீட்டிங், மீதி இருக்கிறது க்ளோசிங் அண்ட் சிக்னேச்சர். க்ளோசிங் அண்ட் சிக்னேச்சர் ரெண்டு வேர்டு மீதி இருந்துச்சு இல்லைங்களா, அதில் தேர்டாக வர வேண்டியது க்ளோசிங், லாஸ்ட் வர வேண்டியது சிக்னேச்சர். Thank you for watching this video.